ஹாய் வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஹியர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ். தோ அந்த பெல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அமுக்குங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். படம் வந்து நம்ம எடுத்த படத்துலேருந்து இதெல்லாம் வெட்டப்பட்டு இருக்குனாலே அது இருந்திருந்தா நல்லாயிருக்கும் தான் நமக்கு. அதான் சென்சார் போர்டில் பிரச்சனை வந்தது. நம்ம நேரடியாக சொல்லக்கூடிய அரசியலில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசும்போது அதுக்கு உண்டான என்னவோ தியேட்டரில் வந்து இந்த வெர்ஷன் பார்த்துட்டு டிஜிட்டலில் அன்கட் வெர்ஷன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு முடி வளர்க்கணும், கிட்டார் கற்றுக்கணும், இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணணும், அவருடைய கண்டென்ட்டை தாண்டுனா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது படம் ஓடுறதுக்கு. அது டேட்டு, அந்த கலர் வந்து அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அந்த கலர் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின் ஏரியா தான். அதை நம்ம சும்மா ரொம்ப வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அதுக்கோ. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு என்னோட த டாக் ஆஃப் த டவுன் ஜிப்ஸி படத்தோட டைரக்டர் ராஜமுருகன் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வந்து எடுத்தோடனே வந்து இந்த கேள்வி கேட்டே ஆகணும் தான் ஃபர்ஸ்ட் மைண்டில் தோணுச்சு. உங்களோட பார்வையில் கம்யூனிசம்னா என்ன சார்? கம்யூனிசம்ங்கிறது வந்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி, அதுதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறது தான் கம்யூனிசம். ஸோ குக்கு, ஜிப்ஸி அண்ட் ஜோக்கரும் சரி, உங்களோட தாட்ஸை இறக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து கூட வந்துக்கிட்டே தான் இருக்குது. லைக் சென்சார்லேருந்து, இல்லை படம் ரிலீஸ் பண்ணதுலேருந்தோ, இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தோ, எனி திங் இட் கேன் பி, அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் நம்ம வந்து படம் எடுக்கிறோம், ஒரு கிரியேட்டராக அதுதான் நம்முடைய வேலை. அதை வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கும் வெளியில் வந்து சினிமாவில் வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது நம்ம கையிலேயே இல்லை, நம்மளை தாண்டி நான் விஷயம் அது. ஸோ இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதை ஷூட்டிங்கில் அதிலலாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. நிறைய இடத்துக்கு போய் ஷூட் பண்ணணும், இந்தியா முழுக்க சுற்றணும், அந்த மாதிரி அது வந்து நம்ம வேலை சம்மந்தப்பட்டது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படத்துக்கு அப்புறம் அதில் நடந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து சென்சார் பிரச்சனை, அது ஒரு டைம் ஒன்று அணைச்சி அதுலேருந்து நம்ம படத்தை மீட்கிறதுக்கு. அதன் பிறகு வந்து ப்ரொடக்ஷனாக இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், அவரால் தான் இந்த படமே அம்பேத்குமார் சார் இப்படி நடந்திருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். ஆக்சுவலி இப்போ இந்த சென்சார்ஷிப்னாலே வந்து ஒரு பெரிய டிலே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜிப்ஸியோட டே ஒன் எப்போ ஆரம்பிச்சது? அதான் ஒரு 3 இயர்ஸ் பேக்கு ஜிப்ஸிக்கான ஒரு இது உருவானது. நம்ம விகடனுக்காக ஒரு டிராவல் போயிட்டு ஜிப்ஸின்னு ஒரு தொடர் எழுதுனேன். ஸோ அந்த தொடர் போனப்போ தான் இப்படி ஒரு கதை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உருவானுச்சு, அங்கே பார்த்த மனிதர்கள் அப்படி. ஸோ அது ஒரு 3 இயர்ஸ் பேக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு கதையாக உருவாகி அது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த டைம். இப்போ ஆக்சுவலி இந்த நீங்கள் ரிலீஸ் பண்ண இந்த ஸ்னீக் ஸ்பீக் ட்ரெய்லர் டீசர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஜிப்ஸினா என்ன அப்படின்னு அந்த டைலாக் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய இடத்துல வந்து வரவேற்கப்பட்டுச்சு. சில பேர் வந்து அது ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின் மாதிரிலாம் அந்த டைலாக் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். அதான் ஜிப்ஸினா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜிப்ஸி வந்து எந்த அடையாளமுமே இல்லாதவன், ஆனால் எல்லா அடையாளமாகவும் அவன் இருப்பான். ஸோ எதுவும் இல்லாமல் ஆனால் எல்லாமே இருக்கிறது, அதுதான் அந்த ஜிப்ஸி. ஸோ அதனால தான் இந்த படத்தில் வந்து 2-3 இடங்களில் நீ யாரா, ஜிப்சின்னா என்னடா அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஜீவா வந்து ஜென்ரலாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹி இஸ் லைக் இன்ட்ரடியூஸ் அஸ் அ சாக்லேட் பாய் அப்படின்னு மாதிரி தான். என்ன ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து ஜீவாவை சூஸ் பண்ணீங்க? இல்லை, அதான் அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயாகவும் நடிச்சிருக்காரு. ஈ மாதிரி ஒரு படத்தில் வேற ஒன்றாகவும் கட்டுறது தமிழில் கோரா வேற ஒன்று இருக்கும், தெனாவட்டுன்னா அது வேற மூடில் இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ரொம்ப பக்குவமான ஒரு ஆர்டிஸ்ட், என்ன கேரக்டரோ அதுக்குள்ளே முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிற ஒருத்தர். அதனால தான் இந்த படம் அவரோட பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருந்தது. ஏன்னா இந்த படத்துக்காக முடி வளர்க்கணும், கிட்டார் கற்றுக்கணும், இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணணும், அவருடைய டேஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் ஞாபகத்துக்கு டக்குன்னு வந்தார். இன்னொன்று, அவருக்கு இருக்கிறது ஒரு பேன் இண்டியா ஃபேஸ், அவர் நம்ம எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாம் சேர்ந்து அவரோட நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆனிச்சு. அவர்கிட்ட போய் கதை சொன்னோன்னா ஒரு 1/2 hour தான் சொன்னேன், அவர் வந்து எனக்கு ட்ராவல் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், எல்லாமே இந்த படத்தில் இருக்குது, நிச்சயமாக நான் பண்ணுறேன். இந்த த்ரூ அவுட் த ட்ராவல் ஆஃப் ஜீவா வந்து ஒரு ஹார்ஸ் வந்து கூடவே போய்கிட்டு இருக்கு. இது வந்து கேட்கணும் தான் அந்த, பிகாஸ் ஹார்ஸ்லாம் ஜென்ரலாக அனிமல்ஸ்னாலே ஜென்ரலாக வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப போய் பிடிக்கும். ஆனால் இந்த வந்து படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் ஏ வந்திருக்கு, அது எதனால் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இது நிச்சயமாக இது ஏ சர்டிஃபிகேட்
இப்போ கொடுக்கறதுக்கான கண்டென்ட் இல்லை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அதுக்கான நியாயம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அவங்களுடைய கருத்து. அது அவங்க சொன்ன காரணம் வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசும்போது அதுக்கு உண்டான என்னவோ அதை தான் நம்ம படத்தில் பேசியிருக்கோம். சரி ஓகே. இப்போ ஆக்சுவலி நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்ததே வந்து என்னென்னா சென்சர் போர்டு ஹேஸ் கில் திஸ் மூவி அப்படின்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் வந்து நிறைய சென்சர் கட்ஸ் வந்து எடுத்து இப்போ நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. படம் பார்த்தவங்க வந்து சென்சர் போர்டு வந்து ஒரு நல்ல படத்தை வந்து அழிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் சென்சார் போர்டில் பிரச்சனை வந்தது. நம்ம நேரடியாக சொல்லக்கூடிய அரசியலெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்க வந்து கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க ஒரு காரணங்கள் சொன்னாங்க, ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அது அவங்களுடைய கருத்து. அதான் அதை அந்த கதைக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் அந்த விஷயத்தை. மற்றபடி நம்ம நேரடியாக சொல்ல விரும்பின விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு கலரில் ஒரு போர்ஷன் வருது அப்படின்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்போ மாத்திருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. அது நமக்கு வேறு வழி இல்லை, மாத்தி விடணும் அப்படின்னுக்காக. லைக் ரியாலிட்டில இருந்து மாத்தி இல்ல, ஆமா அந்த கலர் வந்து அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த கலர் இருக்க கூடாது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஒன்னு ரீஷூட் பண்ணணும். அந்த அளவு பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய போர்ஷன் வந்து நம்ம. ஸோ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது தான். ஓகே. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் சென்சார் கட் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே கேள்வி வந்து ரிலீஸ்க்கு வந்து இது தடையாக இருக்குமா அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மக்கள் கூடும் திரையரங்குகளில் வந்து நம்ம அந்த காட்சியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் விஷயம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு இன்னும் சென்சார் வரல இல்லையா? ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுமா இல்லை எப்படி? ஆமாம், டிஜிட்டலில் அன்கட் வெர்ஷன் வரும், அன்கட் வெர்ஷன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஜென்ரலாகவே ஆல்மோஸ்ட் திரையரங்கங்களில் பார்க்குற மக்களும் சரி, டிஜிட்டல் மீடியா வச்சிருக்கிற மக்களும் சரி, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மக்கள் தான். ஆனால் வந்து இதை வந்து அவங்க பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு எதிர்பார்க்குற அந்த மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தானே இருக்கும். லைக் இந்த சென்சார் கட்லாம் போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த படம் சில காரணங்களால் அது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து இந்த வெர்ஷன் பார்த்துட்டு டிஜிட்டலில் அன்கட் வெர்ஷன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஜிப்சி படத்தோட ஃபுல் ட்ராவல்லே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் இது தான் அண்ட் இதை வந்து நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எதுன்னு சொல்லுவேன்? இல்லை கஷ்டப்படுறதுன்னு ஒன்றும் இல்லை, இது ட்ராவல் தான். ட்ராவல் நமக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால ட்ராவலே பண்ணுறோம். இந்த கற்றுக்கிட்டதுங்கிறது நிறைய மனிதர்களை மீட் பண்ணேன், நிறைய மனிதர்கள். வழக்கமாக நம்ம வந்து ட்ராவல் போகும்போது பார்ப்போம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த படத்தில் வந்து அந்த படம் முடியறதுக்குள்ளே நிறைய புது நட்பு புதிய முகங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு கேள்வி நான் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு நினச்சேன்னா, சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் இந்த ட்ராவலில் வந்து இதுக்காகவே வந்து அந்த கல்ச்சுரல் பேஸ்ட் மியூசிக் எதனா கொண்டு வந்தீங்களா இல்லை எப்படின்னு கேட்கலாம். ஆமாம், இப்போ அவர்கிட்ட வந்துட்டு இந்த மியூசிக்கு நான் போய் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தியா ஃபுல்லாக போய் நிறைய மியூசிக் கலைஞர்களெல்லாம் சந்திச்சு அதை அவர்கிட்ட கொடுத்தேன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அவர் அதெல்லாம் பார்த்தார், பார்த்துட்டு ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு மியூசிக் வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம், காட்டே காட்டேன்னு ஒரு சாங்கு வரும், அது அந்த காத்தெல்லாம் பூமணக்கான்னு. ஸோ அந்த பாட்டு போடப்பட்ட விதமே அதில் ஒரு போக்கு இருக்கும், ஒரு ராஜஸ்தான் போக்கு ஃபீலில். ஸோ அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த அந்த மாதிரிலாம் பண்ண உள்வாங்கிக்கிட்டு அவர் பண்ணார். ஓகே. இப்போ ஆக்சுவலி ஹீரோயின் வந்து சுத்தமாக தமிழ் தெரியாதுன்னு கேள்விப்பட்டோம், அவங்கள எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க? நட்டாஷா சிங் வந்து தமிழ் தெரியாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் புரிஞ்சு இது பேசும். அப்புறம் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப நான் ஆர்ட் ஃபார்முக்கு லாங்குவேஜ் ஒன்றும் பெரிய இது இல்லையா, ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கிட்டு பெர்ஃபார்ம், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த வரலுமே வந்து படங்கள் ஜென்ரலாகவே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வந்து தடையாயிட்டே இருக்குது. இப்போ குறிப்பிட்ட டைமில் வந்து சொல்லுவாங்க, நாட் ஜஸ்ட் உங்கள் ஃபிலிம் சொல்ல, ஜென்ரலாகவே சொல்கிறேன், குறிப்பிட்ட டைமில் சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ரிலீஸ் ஆகாமல் போயிடுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா? அந்த அது நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ நம்ம வந்து ஒரு கிரியேட்டராக நம்ம இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம எனக்கு வந்து முழுமையாக வியாபாரம் அது குறித்தான ஒரு புரிதல் இன்னும் வரலை. ஆனால் என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஒரு படம் வந்து ஹீரோஸ் இல்லாத படம் எடுத்து தியேட்டரில் கொண்டு வந்து கரெக்டான டேட்டில் போட்டு வந்து கண்டென்ட்டு நிச்சயம் முக்கியம். கண்டென்ட்டை தாண்டுனா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு படம் ஓடுறதுக்கு, அது டேட்டு, அது வரக்கூடிய சூழல், அது நிறைய விஷயங்கள் அதை தீர்மானிக்குது. ஸோ அது எல்லாம் சேர்த்து தான் இந்த படங்களை வந்து தள்ளி போகிறது. அது எல்லாமே இருக்குது, ஃபினான்சியலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதை நம்ம தீர்மானிக்கவே முடியாது. நம்ம படம் எடுத்தோம்னா அந்த படம் வந்து
அதோட நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதுக்கப்புறம் அதுவே அதை தீர்மானிச்சுக்கோ. அது நிறைய ஃபேக்டர்ஸோடு இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்கள் சொல்ல தான் வந்து மெயினாக நீங்கள் படம் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த கமர்ஷியல், இது பாக்ஸ் ஆஃபீஸ், சென்சார், இதெல்லாம் வந்து ஒரு தடையாக வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருக்குமே அது தடை தான். என்னென்னா பேசிக்காக ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின் ஏரியா தான். அதை நம்ம சும்மா ரொம்ப வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அதுக்கோ இது பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். மக்கள் வந்து அடிப்படையாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் பிளசன்ஸ் தான் வர்றாங்க தேட்டருக்கு. அதில் அவங்க சில எமோஷன்ஸ் எடுத்துக்கிறது, சில கருத்துக்களை எடுத்துக்கிறது, அதெல்லாம். பட் என்கேஜ்டாக அதை சொன்னால் தான் வந்து அது அவங்களுக்கு சேரும். ஸோ ஆனால் ஒரு கிரியேட்டருக்கு வந்து இதெல்லாம் ஒரு சுமை தான், பாக்ஸ் ஆஃபீஸ் யோசிக்கிறது. ஆனால் அதுதான் ஃபிலிம்மு. பட் அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது ரொம்ப டஃப் ஆகிடும். ஓகே, நீங்கள் ஆஸ் அ ரைட்டர் டைரக்டராக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன படம் பெரிய படம்ன்ட்டு பிரித்து பார்க்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு பர்சனலாக அப்படி வித்தியாசம் கிடையாது, அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வியாபாரம் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு என்ன வியாபாரமோ அதுக்கான ஒரு பார்வை இருக்கும், சின்ன படத்துக்கு அதுக்கான ஒரு பார்வை இருக்கும். பட் ரெண்டுமே சினிமா தான், அதுக்கான மரியாதையோட நம்ம பார்க்கணுங்கிறது தான். ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சுவலி ரைட்டர்லேருந்து டைரக்டரான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் வந்திருக்கும். சினிமாவுக்கு வரணுன்ட்டு வந்து எந்த டைரக்டர்னாலே இன்ஸ்பயர் ஆகி வந்தீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு அடிப்படையில் வந்து சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். சார்லி சாப்ளின் படங்கள் ரொம்ப பார்த்து தான் இந்த ஃபிலிம் பண்ணணுங்கிற ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஸோ அவர் தான் பேசிக்காக இன்ஸ்பிரேஷன். தமிழ் டைரக்டர்ஸில் அந்த மாதிரி தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மகேந்திரன் சார், மகேந்திரன் சார் வந்து ரொம்ப அப்பையிலேருந்தே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவரோட படங்கள். பாரதி ராஜா சார். இப்போது சென்சார் கட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் த்ரூ ரன் த்ரூ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆயிருக்கா, இல்லை ஏதான ஒன்று ஐயோ இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி தோணும் இருக்கா உங்களுக்கு? படம் வந்து நம்ம எடுத்த படத்துலேருந்து இதெல்லாம் வெட்டப்பட்டிருக்குனாலே அது இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நமக்கு தோணும். ஸோ அதுதான் பேசிக்கு. மற்றபடி கதையாக டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த இருக்கும், அதாவது கதையோடைய முக்கியமான ஒரு விஷயத்தை தூக்கிட்டாங்க அப்படி இல்லை. நம்ம அதான் சொல்கிறோம்ல, நேரடியாக பேசிய விஷயங்களை அவங்க இது பண்ணியிருக்காங்க, காரணம் சொல்லியிருக்காங்க. அவர் இந்த மாதிரியான சேஞ்சஸ் உருவாயிருக்கு. மற்றபடி அந்த கதையோட இது வந்து அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு காரணத்துக்காக வந்து மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, அதான் இந்த படம் வந்து பியூராக வந்து ஒரு ஹியூமானிட்டியையும் அன்பையும் பேசுது. இந்தியா வந்து இன்னமும் சாதாரண ஜனங்களுடைய அன்பாலையும் சகோதரத்துவத்தாலையும் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிற படம். மனிதம் தாண்டி புனிதம் இல்லை, இதயம் தாண்டி இறைவன் இல்லைங்கிறது தான் இந்த படத்தோடைய கோர். அதனால் இந்த படம் வந்து ஏதாவது குறைந்தபட்சம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமானிட்டியை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிச்சுன்னா அதுதான் இந்த படத்துக்கான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தா அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ குக்கு, ஜோக்கர், ஜிப்சிக்கு அப்புறமா இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் பார்க்கணுன்ட்டு ஆசை எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் சார். ஜிப்சி ரிலீஸ். தேங்க்யூ.